வணக்கம், என் பேர் கிரிஜா சண்முகம். நான் அக்யூபன்ச்சர் முடிச்சிருக்கேன், அதை தாண்டி ரேக்கி 3 degrees வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அக்யூபன்ச்சரில் ஹீலிங் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதன் உடம்பில் பார்த்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அனாஹட்டா, விஷுத்தி, ஆக்ஞா, சரஸ்ஹரா. இந்த 7 சக்கரமும் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் ஆன லைஃப்பை வாழ முடியும். இதுவே எதனா ஒரு சக்கரத்தில் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுதான் எனர்ஜி டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி டெஃபிஷியன்சி ஒரு பாடியில் வந்துச்சு, ஒரு பேஷண்ட்டோட பாடியில் இருக்கிறப்ப அந்த எனர்ஜி டெஃபிஷியன்சியை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரேக்கி அண்ட் அக்யூபன்ச்சர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹீலிங் மெத்தடில் என்ன மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டயக்னைஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெத்தடில் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மனுஷன் உடம்பில் 5 எலிமெண்ட் இருக்குது: நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் ஒரு மனிதனோட உடம்பு. இந்த பஞ்சபூதங்களும் வந்து சமநிலையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வந்து இப்போ நீராகட்டும், இப்போ உடம்பில் 60% பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்குது, மீதி இருக்கிற 40% தான் திடப்பொருள் இருக்குது. திடப்பொருள்னால் நம்மளோட எலும்பாகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும். இப்போ இந்த நீர் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். இப்போ இந்த நீர் வந்து உயிர்த்தன்மையான ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 4 to 5 liters தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், பேஸ்ட் ஆன் தேர் பாடி வெயிட் அண்ட் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அது குடிக்கலனா அவங்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் நிறைய இருக்கும். இப்போ 5 பூதங்கள், ஒரு ஒரு பூதங்களுக்கு உயிர் தத்துவமாக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நீர் பார்த்திங்கன்னா நீர் வந்து நம்மளுக்கு ஆகாயத்தை உருவாக்குது. ஆகாயம் பார்த்திங்கன்னா ஆகாயம் நம்மளுக்கு நெருப்பை உருவாக்குது, நெருப்பு நம்மளுக்கு நிலத்தை கொடுக்குது, நிலம் நம்மளுக்கு வந்து காற்றை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி 5 பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்குது, ஒன்று உருவாக்குறதுக்கு துணையாக பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எலிமெண்ட் ஒன்று ஒன்றுத்து கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது. அதே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம மனுஷன் உடம்புலையும் இருக்குது. அண்டத்தில் எதுவோ அதுவே பிண்டத்தில் உள்ளதுன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் டெஃபிஷியன்சி என்னென்னன்றது பல்ஸ் டயக்னோசிஸ், அதே மாதிரி நிறைய டயக்னோசிஸ் முறைகள் இருக்குது. அந்த மாதிரி டயக்னோசிஸ் முறையில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன எலிமெண்ட் ஒரு மனுஷனோட உடம்பில் தட்டுப்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அந்த எலிமெண்ட்டை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். அது செய்யக்கூடிய விஷயந்தான் அக்யூபன்ச்சர் ஹீலிங் சொல்கிறாங்க. இப்போ அக்யூபன்ச்சரில் பார்த்தீங்கன்னா இங் எனர்ஜி, யாங் எனர்ஜின்னு இருக்குது. என்னென்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இப்போ ஒரு ஒரு ஆண் ஆண் அப்படின்னு இருந்தால் பெண்ணுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் இருக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி இருந்தால் ஒரு கோல்ட் எனர்ஜி இருக்கும். இந்த 2 எனர்ஜியும் பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப தான் அது பாடி வந்து ஈக்குவலைஸ் ஆகி உங்களுக்கு வந்து சமநிலையில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங் யாங் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதுதான் வைட்டல் எனர்ஜி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் இந்த யூனிவர்ஸ். ஸோ ஒரு யூனிவர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அணுன்னு சொல்லுவாங்க, அணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஒரு ஒரு அணுக்குள்ளேயும் அதோட முன்ஜென்ம பதிவுகள் எல்லாமே வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான் அணுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பிறப்பு எடுக்கிறோன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட நம்மளோட ஒரு ஒரு அணுவிலையும் வந்து எம்பெடடாக ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் உடம்பில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முதல் காரணம் மென்டல் ஹெல்த் தான். இப்போ மென்டல் ஹெல்த் ஹாப்பியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எதனா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, டிப்ரெஷனுக்குள்ளே இருக்காங்களா. இப்போ அவங்க டிப்ரெஷனில் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை
ரொம்ப யோசித்து யோசித்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அது வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறப்ப அந்த டிப்ரெஷன் தான் அவங்களுக்கு நோயாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். ஒரு 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 துக்கமான விஷயம் இல்லை எதனா ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். ஏன்னா அதை போயிட்டு நம்ம பாஸ்ட்டில் எரைஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஹெல்த்தையும் கீப்அப் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் கீப்அப் பண்ணிக்கலாம். இல்லை இது நடந்துருச்சு, ஐயோயோ நான் என்ன பண்ணுவேன், என்னால் வந்து இதை ஓவர் கம் பண்ண முடியல, அதுவே நீங்கள் போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு சாரோனஸ் வந்து உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டுட்டு போகும். அந்த டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக இன்சோமேனியா வரும். இன்சோமேனியானா தூக்கமின்மை, இந்த தூக்கமின்மை வரும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஐயோ எனக்கு இது நடந்துச்சு இப்போ சாப்பிட பிடிக்கல வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 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 செயின் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் கொண்டுட்டு வரும். இதுதான் வந்து ஒரு மூல காரணம் சொல்லலாம், ஒரு நோய்க்கான மூல காரணம் நம்மளோட மென்டல் ஹெல்த் தான். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம மென்டல் ஹெல்த்தை ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் வச்சுருந்தோன்னா அப்போ நம்மளுக்கு வந்து நோய் வந்து நம்மளை விட்டு எப்பயுமே தள்ளி தான் இருக்கும். இது ஒரு விஷயம். அதை தாண்டி உடல் பயிற்சி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. அதே மாதிரி 9 hours நான் சொல்கிறது கொஞ்சம் கம்மி, பட் சிலரெல்லாம் வந்து 12 to 15 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட க்ளோஸ் டு ஒரு நாளில் பாதி நேரம் அவங்க வந்து சிஸ்டமில் செலவழிக்கிறப்ப அவங்களோட போஸ்டர் கரெக்ஷன், எஸ்பெஷலி அவங்களோட ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல அது வந்து கூன் போட்டு உட்காருவாங்க. அந்த மாதிரி கூன் போட்டு உட்காரப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையில்லாத உபாதைகள் வரும், தொப்பை வரும், ஒபிசிட்டி வரும். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டயர்ட் ஆகிடுவாங்க. 9 hours ஒர்க் பண்ணாலே அவங்க கம்ப்ளீட்டாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. எந்த ஒரு இடத்துல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுதோ அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து பயங்கரமாக லேக் ஆகிறோம். தேவையில்லாத அன்வான்ட் டிசீஸ் ஆகட்டும், இல்லை தேவையில்லாத எடை கூட்டுற ஒரு விஷயமாகட்டும், அதெல்லாம் நம்மளே இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு இடத்துல மோர் தென் 45 minutes ஆர் 1 hour மேலே உட்காரக்கூடாது. அது மாதிரி உட்கார்ந்தோன்னா ஒரு பிரேக் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். அந்த பிரேக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு அலாரம் கொடுக்கும், இல்லை என்னால் முடியல, கொஞ்சம் அசதியாக இருக்குன்ட்டு நீங்கள் அன்இீஸியாக ஒரு மாதிரி சோம்பல் முறிப்பீங்க. அட் தட் டைம் நீங்கள் உங்களோட சீட்லேருந்து எழுந்திரிச்சு ஜஸ்ட் டேக் 5 to 15 minutes பிரேக், போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு காஃபி கூட நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா காஃபியில் உங்களுக்கு கெஃபைன் இருக்கும். காஃபி டீ ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா ஹாட் வாட்டர் வந்து உங்களுக்கு காஃபி டீ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்துரும். ஏன்னா அதுதான் மேஜராக இருக்குது. கெஃபைன் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ண பண்ண அதோட நீட் நம்ம வந்து அதை நாடி நாடி நம்ம போகிறப்ப அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம கெஃபைனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. அதனால் வி கேன் கட் ஷார்ட் டீஸ் அண்ட் காஃபீஸ் வித் எனி அதர் அல்டர்னேட்டிவ், லைக் நம்மளுக்கு வந்து பருத்தி பால் இருக்குது, அதே மாதிரி ராகி மால்ட் இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு சத்தும் கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது. இந்த மாதிரி பழங்காலத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ ரெனோவேட் ஆகிட்டு உங்களுக்கு புது புது பேக்ஸில் ஹை காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ப்ராசஸ்டு இல்லை, இதெல்லாம் வந்து எந்த ஒரு சிந்தட்டிக் சுகரும் நாங்கள் ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து நேர்லேருந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்தோமான்னு கேட்டால் கிடையாது. பட் அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு பேக்டு ஃபுட்லேயுமே அதோட மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு 60 to 90 days இருக்கணும். அதை 90 days தாண்டி போகிற எந்த ஒரு விஷயமுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட், ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொண்டுட்டு வந்து உடல் பயிற்சி ஆகட்டும், மூச்சு பயிற்சி ஆகட்டும், இதர விஷயங்கள் நம்மளோட மெடிடேஷன் ஆகட்டும், யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் ஸ்டைல்குள்ளே இன்கார்ப்ரேட் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். இதுதான் வந்து நம்ம ஹீலிங் மெத்தடில்
ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.